தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் பக்கத்தில் தோப்பு பக்கமாக போன ஒருத்தர் பக்கத்தில் இருந்த கிணத்துல தவறி விழுந்துட்டாருன்னு சொல்லி நம்மளை உதவிக்கு கூப்பிட்டாங்க. எங்களோட தென்காசி டீம் கிளம்பி போனாங்கங்க. கிணறு எப்பவும் போல் பராமரிப்பு இல்லை, சுற்றுச்சோறு எதுவும் இல்லை. அப்படி இருக்கிற கல் கட்டடமும் நல்ல ஈரப்பதம் படிஞ்சு எப்போனாலும் இடிஞ்சு விழுகிற நிலமையில தாங்க இருந்துச்சு. கிணத்தை மூடுறதான வசதி கூட இல்லைங்க. கிணறு கிட்டத்தட்ட ஒரு 70 அடி ஆழம் இருந்துச்சுங்க. கிணத்துல இறங்குறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிறவர் நல்ல மனநிலையில் இருக்கிறாரா, தெளிவாக பேசுகிறாரா அப்படின்னு அவர்கிட்ட பேச்சு கொடுத்தோம். அவரும் தான் நல்லா இருக்கிறதாகவும் அடி ஏதும் படலை, சும்மா சிராய்ப்பு தான், தண்ணியில் தான் விழுந்தேன்னு நம்மக்கிட்ட சொன்னாருங்க. இதெல்லாம் எதுக்காக கேட்குறோம்னா, இந்த மாதிரி ஈரப்பதம் உள்ள ஆழம் அதிகமான கிணத்துல தாங்க விஷவாயு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சப்போஸ் உள்ளே இறங்குறவர் நம்ம பேசும்போது சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை, மயக்கத்தில் இருக்காரு அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தாங்க அது நமக்கு. அப்போ நாங்கள் வேறு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு தாங்க உள்ளே இறங்க ஆரம்பிக்கும். இங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க, உள்ள பறவைங்கள்லாம் கூட இருந்துச்சு. ஸோ உடனே எங்கள் வீரர் கயிறை கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்க ஆரம்பித்தாருங்க. ஆழமான கிணறுங்கிறதுனால அங்கங்கே ஒரு ஓரத்தில் நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் கீழே இறங்க ஆரம்பித்தார். ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு வழியாக கிணத்தோட கீழ்ப்பகுதிக்கு போய் சேர்ந்துட்டாருங்க. அவர் சேர்ந்ததுக்கு அப்புறம் மேலிருந்து வேறொரு கயிறை கட்டி கீழே போட சொன்னார். நாங்களும் அவர் சொன்ன மாதிரியே போட்டோம். அந்த கயிறில் அடிபட்டவரை பத்திரமாக கட்டி விட்டு மேலே இழுக்க சொன்னாருங்க. நாங்களும் அடிபட்டவரை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இழுத்து கொண்டு வந்து சேர்த்தோமுங்க. அவரும் நாங்கள் சொன்ன மாதிரியே நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி சேஃபாக மேலே வந்து சேர்ந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீரரையும் இழுத்து மேலே கொண்டு வந்து சேர்த்துட்டோமுங்க.